ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்டேட் தி லா ஆஃப் வால்யூம் புக் பேக்ல இருக்கக்கூடிய 4th டூமார்க் லா ஆஃப் வால்யூம் உடைய இன்னொரு ஒரு நேம் என்ன அப்படினா சார்லஸ் லா சோ அப்ப சார்லஸ் லாவாலோ லா ஆஃப் வால்யூம்னால ஒண்ணுங்க அது ஏன் இந்த லா பர்టిక్యులரா லா ஆஃப் வால்யூம் வச்சிருக்க அப்படினா இந்த லாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் ஒரு கண்டெய்னர்ல வால்யூமை ஃபில் பண்ணிரேன் வால்யூமை ஃபில் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரோட பிரஷர் இருக்கலையா நான் கான்ஸ்டன்ட் வச்சிருக்கேன் ஐ மீன் நான் என்ன பண்றேன் சப்போஸ் ஒரு பிஸ்டனை கொண்டு வந்து இந்த இடத்துல வாட்டரை பிரஸ் பண்றேன் சோ இது வரைக்கும் நான் பிரஸ் பண்றேன் இதுதான் நான் பிரஸ் பண்ணல அப்ப இந்த இடத்துல பிரஷர் வந்து என்ன ஆச்சுனா இந்த இது வரைக்கும் நான் பிரஷர் வச்சிருக்கேன் அதான் புஷ் பண்றேன் இதுக்கு வந்து ஒரு பிஸ்டன் பிஸ்டனை வச்சு புஷ் பண்றேன் புஷ் பண்ணி பிரஷரை வந்து என்ன பண்ணிருக்கேன் கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன் அப்ப கான்ஸ்டன்டா வச்சிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெம்பரேச்சர் மட்டும் ஹீட்டை கொடுக்குறேன் ஹீட்டை கொடுக்குறேன் ஹீட்டு கூடுது இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போலாம் பார்க்க முடியாது அப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க அம்மா ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஐ மீன் ரைஸ் பண்ணுறது குக்கர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சாதாரண விறகு அடுப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் முதல் வாட்டர் போடுவாங்க வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் வாட்டர் கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் லிட்டு மூடி வச்சு மூடி வச்சுருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகும் அது எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சோம் அப்ப உள்ள வைப்ரேஷன்னால அது என்ன ஆகும் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் என்ன லிட்டு வந்து என்ன பண்ணுவான் தானா கீழே வந்து விழுந்துடும் இது எக்ஸ்பென்ஷன் ஸ்டீம்னால ஸ்டீம் என்ன பண்ணும் புஷ் பண்ணி வெளியில தள்ளி விட்டுரும் அதே போல இங்கேயும் நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா இங்க என்ன ஆகும் உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்ப இங்கே ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு நான் டெம்பரேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறனோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு எனக்கு இங்கே வால்யூம் வந்து ரைஸ் ஆகும் அதான் சொல்கிறாங்க வென் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் த வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் அப்போ வால்யூம் ஆஃப் தி கேஸ் வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஓகே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அடுத்து பாய்லர்ஸ் லா அது வந்து தேர்ட் டூ மார்க் ஃபோர்த் டூ மார்க் சாரி தேர்ட் தேர்ட் டூ மார்க்ல என்ன பாய்லர்ஸ் லா என்ன சொல்றாங்க அங்க நான் என்ன பண்ண போறேன் வென் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வைக்கிறேன் இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு ரெஷல் எடுத்துட்டு நான் டெம்பரேச்சர் கொடுக்கவே இல்லை டெம்பரேச்சர் வந்து ஒரு ஜீரோ கெல்வின் வச்சுக்கிடுவேன் நான் கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரெஷரை மட்டும் மேல உள்ள வந்து லிக்விட் ஒரு வால்யூம் இருக்கு இப்போ ப்ரெஷரை நான் என்ன பண்றேன்னா புஷ் பண்றேன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ புஷ் பண்றேன்னா உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் எனக்கு என்ன ஆகி வரும் ஓவர் ஃப்ளோ ஆகி வரும் இது தெரிஞ்சு செய்யுந்தான் வீட்டில் அம்மா துணி துவைக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு வெஷலில் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போய் நம்ம அழுக்கு கிளாத்லாம் உள்ளே போடுவோம் ரெண்டு கிளாத் போட்டோம்னா ஒன்றும் ஆகாது அதில் போய் ஒரு பத்து கிளாத்தை போட்டோம்னா உள்ள இருக்க வாட்டர் என்ன ஆயிரும் ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துடும் அப்போ என்ன ஆகுது உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் குறைய ஆரம்பிச்சிருக்கு எதனால குறைஞ்சிச்சு நான் கொடுத்த ப்ரெஷர் அதிகமாக அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் குறையும் அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சு the volume of the gas is inversely proportional to the pressure of the gas right ah so volume um pressure um inversely proportional and inge volume um temperature um directly so adanalama idha enna solranga charles law idu vandu pauls law okay thank you